இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டோட்டலாக காந்தியை பற்றி இந்த சிலபஸில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டென்த்தில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ, அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு எப்போ காந்தி வராரு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக எப்போ வரானா 1915. அங்கேயே வந்து ஒரு சிவில் ரைட்ஸ்க்காக போராடிந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்தியா எப்போ வரானா 1915 வந்து வந்திருக்காருன்னு நமக்கு தெரியுது. அங்கேயே வந்து சத்தியாகிரக எங்கே ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த என்ன சொல்ல வரான்னா, இந்த சத்தியாகிரகம் யாருனால வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதாவது மென் உமன் யங் ஓல்டு யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆயுதமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. இவர் எப்படி வந்து போரஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துட்டு இருந்தாருனால, அவனால் வந்து மாசஸ் ஒரு தானாகவே ஒரு மாசை வந்து திரட்டுறதுக்கு இவருக்கு வந்து ஒரு எபிலிட்டி அவருக்கு இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. இந்த காந்திக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பானா, கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அதாவது இந்த மாடரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷை நம்பிட்டு தான் இருந்தாங்க. பிரிட்டிஷை வந்து ஜஸ்டிஸாக வந்து இருப்பாங்க, எல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பிரிட்டிஷை நம்பிட்டு தான் இருந்தாங்க. மிலிட்டன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வயலண்ட் மெத்தட்ஸை வந்து கையில் எடுத்தாங்க. ஆனால் காந்தி வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு நான் வயலண்ட் மெத்தட்ஸ், அவர் வந்து பிரிட்டிஷையும் நம்பலை டோட்டலாகவும் நம்பலை, இவங்களையும் வந்து மிலிட்டன்ஸ் மாதிரி ஒரு வயலண்ட் மெத்தட்ஸையும் அவர் வந்து சூஸ் பண்ணலாம். அவர் வந்து அவர் வந்து என்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணனா, நான் வயலண்ட் மெத்தட்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த காந்திக்கே வந்து ஒரு முன்னோடியாக இந்த முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் பார்த்தோன்னா, டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின், தோரே. டால்ஸ்டாய் அவங்களோட புக்கு வந்து என்னென்னா கிங்டம் ஆஃப் கா, இது கேட்கலாம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான். யார் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான் காந்தியை அப்படின்னு பார்த்தா, அந்த டால்ஸ்டாய், ரஸ்கின், தோரே சிவில் டிசோபீடியன்ஸ், ரஸ்கின் அண்ட் டூ ஸ்டார்ஸ், டால்ஸ்டாய் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ, எல்லாமே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியுது. ரஸ்கின் வந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தி வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எப்போ 1905 வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. டால்ஸ்டாய் ஃபார்ம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா 1910. இதுவே வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன், ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, டால்ஸ்டாய் ஃபார்ம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த புக்லாம் யாரோடது அப்படின்னு கேட்கலாம், தோரஸ் வில் டிஸ்ஒபீடியன்ஸ், ரஸ்கின் அண்ட் டு த லாஸ்ட், டால்ஸ்டாய் கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ. ஓகேங்களா? ஸோ காந்தியோட இனிஷியல் லைஃப் பார்த்தோன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, 2 அக்டோபர் 1816 போர்பந்தர், குஜராத். அவங்க அப்பா கபா காந்தி, அவங்க அப்பா பேர் என்னது, கபா காந்தி. அவங்க அம்மா பேர் புட்லி பாய், ஒரு டிவோட்டியான வைஷ்ணவி. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க யங் காந்தியை. அவங்க அப்பா என்னவாக இருந்திருக்காருன்னா, திவான் ஆஃப் போர்பந்தர், திவான் ஆஃப் ராஜ்கோட்டாகவும் இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியுது. அவர் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா, அவர் வந்து முக்கியமாக அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவளுக்கு இல்லைன்னு சொல்லலாம், புக்ஸு தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. காந்தி என்ன பண்ணார்னா, இங்கிலாண்டில் எப்போ போய் செட்டில் ஆகிறான்னா, 1888 வந்து லாஸ்ட் ஸ்டடி பண்ணுறதுக்காக இங்கிலாண்டில் போய் படிக்கிறாரு. 1891 வந்து ஜூன் 1891 பேரிஸ்டர் ஆகிறாரு. இந்தியாவில் வந்தோடனே அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக பாம்பே வராரு. பாம்பே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ப்ராக்டிஸ்லாம் இதை தொடங்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து ஃபெயில் ஆகிறாரு. இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு குஜராத் ஃபார்ம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, வாங்க எங்களுக்கு வந்து இப்போ உங்களோட சர்வீஸ் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவர் வந்து இங்கிலாண்டில் பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எல்லா மரியாதையும் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அவர் டோட்டலாகவும் சேஞ்ச் ஆயிடுது. மெயினாக வந்து இதுக்காக எதிர்த்தும் போராடுறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, April 1893 அவர் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னென்னா, அவர் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. எங்கன்னா டர்பன் டு பிரிட்டோரியாவில் போயிட்டு இருந்தாரு. ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில். அதில் வந்து பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் தூக்கி எறிகிறாங்க வெளியில். அந்த கமாண்ட்மெண்ட் வித்து எப்படி வந்து ஒரு கருப்பு ஒரு இந்தியன் வந்து உள்ளார இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. இது வந்து அவர் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு மீட்டிங்கும் அவர் வந்து பண்ணுறாரு. இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் உருவாக்கணும், நமக்காக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாரு. ஸோ நிறைய மீட்டிங்ஸ், பெட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. இந்த போல் டாக்ஸ் வந்து 3 வந்து ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, இவர் வந்து குரல் கொடுத்துருந்துருப்பார். அதே போல் 9 PM மேலே எந்த ஒரு பெர்மிட் இல்லாமல் வந்து போகக்கூடாது அப்படின்னும் ஒரு ரூல் இருந்திருக்கும். அதுக்கும் வந்து அகேன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்துருந்துருப்பார். டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின்.
So Tolstoy வந்து என்னன்னா கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, ரஸ்கின் அன் டு த லாஸ், தோரஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா டீப்பாக வந்து காந்தியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. நம்ம பார்த்தோம் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் 1905, டால்ஸ்டாய் ஃபார்ம் 1910 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியுது. காந்தி வந்து சத்தியாகிரகம் இப்போ தான் வந்து ஒரு டூலாக வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நடந்த அநீதியெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்காக சத்தியாகிரகம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு. மெனி நிறையா வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் வந்து வாலண்டியராக வந்து மறிச்சுட்டு அவங்களே வந்து எந்த ஒரு வயலண்ட் மெத்தட்ஸும் இல்லாமல் அவங்களே அரெஸ்ட்டுக்கு வந்து அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஸ்மார்ட் காந்தி அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. அவங்க அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா போல் டேக்ஸ் வந்து இன்டேஞ்சர் லெவல்ஸ்மேன் அந்த போல் டேக்ஸ் 3 ரூபீஸ் இந்த அந்த த்ரீ இந்த போல் டேக்ஸை வந்து நீக்கிறாங்க. ஸோ காந்தியில் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவரே வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாருனா இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புள் நம்ம ஒன்றா வேலை பார்த்தோம்னா அவனால் வந்து மோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்கிறாரு. ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்டேட்டாக இங்கே வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே வரானா இந்தியாவில் வராரு. ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி இருக்காருன்னா பிரிட்டிஷ் மேலே அந்த பிரிட்டிஷ் ரூல்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் படித்தது ஃபுல்லாக இங்கிலாண்டில் தான், அவருக்கு கிடச்ச மரியாதை எல்லாமே அங்கே நல்லா தான் கிடச்சிருந்துருக்கும். அதனால் அவர் என்னென்னா பிரிட்டிஷ் ரூல் மேலே அவருக்கு இன்னமும் நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் போக 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 ஏஸ் ஆவாக அது அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இவரோட லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியன் லீடர் வந்து யார் வந்து ரொம்ப லீடர்னு சொல்லணும்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். அவரும் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அவரோட அட்வைஸை கேட்டுட்டு லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி வந்து என்னென்னா கொஞ்சம் போயிருந்திருப்பார். அதாவது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருப்பார். அதில் வந்து தமிழ்நாடுக்கு வந்தப்போ தான் என்ன பண்ணியிருப்பார்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் தோட்டி வியர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே அவருக்கு டெவலப் ஆகியிருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சாம்பியன் சத்தியகிரகா. ஸோ இந்த சாம்பியன் சத்தியகிரகம் மட்டும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணு இன்சிடெண்ட் வந்து எது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பியன் ஒன்று, அடுத்து வந்து அகமதாபாத் மிஸ்டேக், மூணாவது வந்து என்னென்னா கேதா சத்தியகிரகா. ஸோ சாம்பியன், அகமதாபாத், கேதா சத்தியகிரகா. சாம்பியனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் தென்காத்திய சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சிஸ்டம் படி என்ன பண்ணோம்னா 20 பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, 3 பார்ட்ஸ் வந்து இந்தியா வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. இதுலேயே நம்ம பார்த்துருப்போம் 1859 to 1860 வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை ரிவால்வ் பண்ணி அங்கேருந்து துரத்தி அடிச்சு இருந்திருப்பாங்க. அவங்க பீகாரில் போய் அந்த வேலையை காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, 20 to 3 வந்து நீங்கள் வந்து இந்தியாவை கல்டிவேட் பண்ணோம் அப்படிலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சமயத்துலாம் என்ன பண்ணுவோன்னா ஜெர்மன் வந்து சிந்தட்டிக் டைஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது டோட்டலாக வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நேச்சுரல் இண்டிகா வந்து டோட்டலாக மார்க்கெட் வந்து துரத்தி விட்டுரும். யாருமே வந்து நேச்சுரல் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விவசாயிகளோட வழியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் இந்த இதை சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்கன்னா அதாவது சிந்தட்டிக் டைஸ் வந்துருச்சு. இப்போ வந்து இவங்க வந்து இந்த 3 after 20 வந்து க்ரோ பண்ண வேண்டியது விடுவிக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருங்க, உங்களை நாங்கள் விடுவிச்சிடுறோம், நீங்கள் இண்டிகோவே வந்து க்ரோ பண்ண வேணாம் அப்படின்னு வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை சாதகமாக யூஸ் பண்ணிவிட்டு இல்லீகலாக அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தா ராஜ்குமார் சுக்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காந்தியை வர வச்சுருந்துருப்பார். காந்தி வர அப்பயே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசியாக அந்த ட்ரையலில் போய் யார் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ராஜ்கிஷோர் பிரசாத், ராஜேந்திர பிரசாத் ரெண்டு பேருமே வந்து ட்ரையலில் போய் இன்வால்வ் ஆகி அவர் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுவிச்சிருவாங்க. அதே போல் ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தென்காத்திய சிஸ்டம் டோட்டலாக அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லெசன் அவருக்கும் சரி கண்ட்ரிக்கும் சரி. ஸோ காந்தி ஒரு பெரிய லீடர் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான ரோல் எதுனா இந்த சாம்பியன் சத்தியாகிரகம் தான். அடுத்தது வந்து என்னென்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அப்புறம் வந்து என்னென்னா கேதா சத்தியாகிரகம் 1918 அகமதாபாத் மிஸ்டேக், அப்புறம் கேதார சத்தியகிரகம் எல்லாமே 1918 தான் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதில் வந்து இன்வால்வ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பியன், அடுத்தது வந்து அகமதாபாத், அடுத்தது வந்து கேதா. இதுவே ஒரு போனதில் கொஸ்டினாக குரூப் 1 கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்னா என்னென்ன இதுன்னு. ரவுலட் ஆக்ட் பற்றியும், ரவுலட் ஆக்ட் அப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம்.